நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். அவர்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவார்கள். நண்பர்கள் நம் வாழ்வின் பயணத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். வாழ்க்கை ஒரு பயணம் போன்றது. அப்பயணத்தில் நாம் சந்திக்கும் மனிதர்கள் நம்மை பெரிதும் பாதிக்கலாம். நமது வளர்ச்சியை ஆதரித்து ஊக்குவிக்கும் நண்பர்களை தேர்ந்தெடுப்பது அவசியம். இருப்பினும் சில நேரங்களில் நமக்கு நல்லது செய்யாத நட்புகளை விட்டுவிடுவது அவசியமாகிறது. 5 விதமான நபர்களுடன் நட்பு கொள்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நமக்கு நண்பர்களாக இருக்கக்கூடாத அந்த 5 வகையான நபர்கள் இதோ. 1, நமது நேர்மறை ஆற்றலை அளிப்பவர்கள். 2, நம்மை பொறாமை கொள்ளும் நபர்கள். 3, நம்மை ஏமாற்றும் சூழ்ச்சிக்காரர்கள். 4, நம்மை தொடர்ந்து குறை கூறுபவர்கள். 5, நம் கனவுகளை நசுக்கும் நபர்கள். இந்த 5 வகையான நண்பர்களை பற்றி நாம் இப்போது விரிவாக காண்போம். முதலாவதாக நாம் கூறியது நேர்மறை ஆற்றலை அளிப்பவர்கள். இவர்கள் தொடர்ந்து உங்கள் நேர்மறை ஆற்றலை வடிகட்டி உங்களை சோர்வடைய செய்து உணர்ச்சி ரீதியாக தளர வைக்கிறார்கள். அவர்கள் அடிக்கடி புகார் செய்வது, விமர்சிப்பது மற்றும் உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற நாடகத்தை ஏற்படுத்தி உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சியை தடுக்கிறார்கள். 2, பொறாமை கொண்ட ஆத்மாக்கள் அல்லது தீய எண்ணம் உடைய ஆத்மாக்கள். பொறாமை என்பது ஒரு நச்சு உணர்வு. இது பொறாமை மற்றும் ஆத்திரத்தை ஏற்படுத்தும். பொறாமை என்பது மற்றவர்களின் வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை. உங்கள் வெற்றி மற்றும் சாதனைகளை பொறாமைப்படும் நண்பர்கள் உங்கள் வெற்றிகளை உண்மையாக கொண்டாடாமல் இருக்கலாம். மாறாக கெட்ட உணர்வுகளை மனதில் வைத்திருக்கலாம். அத்தகைய நட்புகள் உங்கள் முழு திறனை அடைய உங்களை தடுக்கலாம். அந்த நட்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும். அப்படிப்பட்ட நட்புகளால் உங்கள் வாழ்க்கை வீணாக போகும். 3, நாம் பார்க்கும் நபர்கள் நம் மனதை மாற்றும் சூழ்ச்சிக்காரர்கள். இந்த நபர்கள் தாங்கள் விரும்புவதை பெற ஏமாற்றுதல், பொய்கள் மற்றும் உணர்ச்சி மோசடிகளை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் வெளிப்படையாக நட்பாக தோன்றலாம், ஆனால் அவர்களின் உள்நோக்கங்கள் உங்கள் நல்வாழ்வுக்கு தீங்கு விளைவிக்கும். அவர்கள் உங்களுக்கு உதவுவது போல் தோன்றலாம், ஆனால் உண்மையில் அவர்கள் உங்களை பயன்படுத்துகிறார்கள். சூழ்ச்சிக்காரர்களுடன் பழகுவது நம்பிக்கையை இழக்க வழிவகுக்கும் மற்றும் உண்மையான உறவுகளை இழக்கும். அவர்களுடன் நட்பாக இருப்பது ஆபத்தானது. உங்கள் நலனை பாதுகாக்க நீங்கள் அவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். 4, நாம் பார்க்க இருக்கும் நபர்கள் நித்தம் குறை கூறுபவர்கள். குறை கூறுவது வாழ்க்கையின் இயல்பான பகுதிதான் என்றாலும் சிலருக்கு குறை கூறுவதுதான் வாழ்க்கையே. எப்போதும் குறை கூறிக்கொண்டே இருக்கும் நண்பர்களுடன் பழகுவது உங்களின் நேர்மறையான வாழ்க்கை பார்வையை பேணுவதற்கான உங்கள் திறனை பாதிக்கலாம் மற்றும் தடுக்கலாம். நித்தமும் குறை கூறுபவர்கள் உங்களை தாழ்த்தி வாழ்க்கையின் பிரகாசமான பக்கத்தை பார்க்க கடினமாக்கலாம். நீங்கள் நிரந்தர குறை கூறுபவருடன் நண்பராக இருந்தால் அவர்களுடன் உங்கள் நேரத்தை குறைக்கவும் அவர்களின் குறைகளுக்கு கவனம் செலுத்தாமல் இருக்கவும் முயற்சிக்கவும். உங்கள் நேரத்தை நேர்மறை மற்றும் ஆதரவான மக்களிடையே செலவிடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் காணலாம். 5, உங்கள் வாழ்வின் லட்சியங்கள் மற்றும் கனவுகளை நசுக்கும் நபர்கள். இந்த நண்பர்கள் உங்கள் கனவுகளையும் இலக்குகளையும் பின்பற்றுவதை தடுக்கிறார்கள். அவர்கள் உங்கள் விருப்பங்களை குறைத்து மதிப்பிடலாம். உங்கள் திறமைகளையும் திறன்களையும் குறித்து உங்களை சந்தேகிக்க வைக்கலாம். உங்கள் நண்பர்கள் உங்களை கீழே இறக்கிவிட முயற்சித்தால் அவர்களிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது. உங்களை நம்பி உங்களை ஊக்குவிக்கும் நண்பர்களை சூழ்ந்து கொள்ளுங்கள். உங்கள் திறமைகளில் நம்பிக்கை இல்லாதவர்களுடன் உங்களை சுற்றி இருப்பது உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சியையும் சுய நம்பிக்கையையும் தடுக்கலாம். நமது வாழ்க்கையில் இத்தகைய நண்பர்கள் சிலர் இருப்பதையும் அவர்களின் செல்வாக்கு நம்மை எதிர்மறையாக பாதிப்பதையும் நாம் உணர்ந்திருப்போம். இத்தகைய நட்புகளை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது? நாம் எப்படி பிறரை காயப்படுத்தாமல் நட்பை முடித்து கொள்வது? கருணை மற்றும் புரிதலுடன் இதை செய்வதுதான் முக்கியம். முதலில் உங்கள் சொந்த நல்வாழ்வு மற்றும் வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்கள்.
நீங்கள் மாறும்போது சில நட்புகள் இயல்பாகவே மறைந்து போகலாம். மற்றவர்களிடம் உங்கள் உணர்வுகள் மற்றும் நீங்கள் தேடும் மாற்றங்களின் காரணங்கள் பற்றி திறந்த மற்றும் நேர்மறையான உரையாடல்களை மேற்கொள்ளுங்கள். உங்கள் பாதையுடன் இனி பொருந்தாத நட்புகளை விட்டுவிட வேண்டும் என்ற உங்கள் முடிவில் கனிவாகவும் உறுதியாகவும் இருப்பது அவசியம். நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது புத்திசாலித்தனமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். நமது வாழ்வை வளப்படுத்தி நமது வளர்ச்சிக்கு உதவும் நபர்களுடன் நம்மை சுற்றி வைக்க வேண்டும். கதையின் நீதி: உங்கள் வாழ்க்கை பயணத்தில் உங்கள் நண்பர்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்பதால் உங்கள் நண்பர்களை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்கள். உங்களை உயர்த்தி ஆதரவளித்து உத்வேகம் அளிக்கும் நபர்களுடன் உங்களை சூழ்ந்து கொள்ளுங்கள். அனுதாபத்துடனும் புரிதலுடனும் நச்சு நட்புகளை கைவிடுவது தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் நல்வாழ்விற்கும் அவசியம். நீங்கள் இதுபோன்ற நட்புகளை நீங்கள் சந்தித்திருந்தால் மற்றும் அவற்றின் தாக்கத்தை உணர்ந்திருந்தால் கருத்து தெரிவிக்கவும் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் தயங்காதீர்கள். ஒருவருக்கொருவர் கதைகளில் இருந்து கற்றுக்கொள்வது விழிப்புணர்வை தரும்.